ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டேனிஷ் கேர்ள் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா டாம் ஹூப்பர். இந்த படம் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா மேன் இன் டூ உமன் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த புக்கில் என்ன இருக்கும்னா லிலி எல்பே அப்படின்றவங்களோட கதை இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டோரியை பற்றி பார்க்குறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். வீடியோக்குள்ளே போகிறதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். டேனிஷ் கேர்ள் பேசிக்காக இது வந்து 1920s அந்த பீரியடில் நடக்கிற கதை. கர்டா ஏக்னர் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கர்டா ஒய்ஃபு, ஏக்னர் வந்து ஹஸ்பண்டு. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் இவங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் இல்லை. இவங்க ரெண்டு பேருமே வந்து பெயிண்டர்ஸ். பெயிண்டர்னால் இந்த செவத்துக்கு பூசுவாங்களே அந்த பெயிண்டரானு நிறைய பேர் வேறு லெவல் காமெடி பண்ணுவீங்க, ஆனால் அந்த மாதிரி பெயிண்டர்லாம் இல்லை. இவங்க வந்து இந்த ஸ்கெட்ச் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பெயிண்டர்ஸ். ஒரு நாள் கர்டாவோட பெயிண்டிங்க்கு வந்து நம்ம ஏக்னர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். எப்படின்னா அவங்களோட பெயிண்டிங்க்கு இவர் ஒரு மாடலாக வந்து போஸ் கொடுப்பாரு. எப்படின்னா இவர் வந்து ஒரு மேல் ஆனால் ஃபீமேல் மாதிரி போஸ் கொடுப்பாரு. இந்த தொடவெறியும் போடுற சாக்ஸ் போட்டுன்னு அதுக்கப்புறம் ஃபீமேலோட ட்ரெஸ்ஸை இப்படி வச்சு போஸ் கொடுத்துட்ருப்பாரு. அந்த போஸ் கொடுத்துட்ருக்குறப்போ அவரே வந்து திடீர்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஏதோ நோட் திஸ் பாயிண்ட் வரானர், கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார், அவருக்கே தெரியாமல் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போது வந்து கர்டாவோட ஃப்ரெண்டு வந்து ஹலோ அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டுருப்பாங்க. உடனே அந்த ஒரு அதிர்ச்சிகரமாக வந்து அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வரும். அவர் அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வந்தோடனே அவங்களோட கர்டாவோட ஃப்ரெண்டு சிரிச்சினே அவர்கிட்ட வந்து லல்லி அப்படின்ற மாதிரி லில்லின்ற பேர் வைப்பாங்க. அதையும் வைக்கிறாங்கன்னா அதை சொன்னால அவர் வந்து மேலே ஃபீமேல் மாதிரி போஸ் கொடுத்ததுனால லில்லி அப்படின்ற பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து கர்டா வந்து அவங்களோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு ட்ரெஸ் ஒயிட் கலரில் போட்டிருப்பாங்க. அது நம்ம ஏக்னர் பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஃபீல் பண்ணி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் டு பி நோட்டட், அந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து இவங்க கர்டா வந்து இவரோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறப்போ அந்த அவங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை இவர் கோட்டுக்குள்ளே போட்டுன்னு பாரு, கோட்டு ஷர்ட்டு அதுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸை வந்து இவர் போட்டிருப்பார். அதுக்கப்புறம் கர்டாவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை சொன்னால அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக போகலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து லில்லின்ற பேர் வச்சாங்கல்ல, அந்த கேரக்டராக நாம் ஏன் போகக்கூடாது அப்படின்னு பேசிப்பாங்க. லில்லின்றது வந்து ஃபீமேல் கேரக்டர், இவர் வந்து மேலே, நம்ம ஏன் ஃபீமேலாக போகக்கூடாது அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் போகிறப்ப விமன்ஸ் வந்து எப்படி நடப்பாங்க அப்படின்னு ஏக்னர் வந்து நடந்து பார்க்குறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் உமன்ஸ் வந்து எப்படி பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிலாம் ஏக்னர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனும் வரும், அந்த ஃபங்க்ஷனுக்கு லில்லியாக மாறி போவாங்க கர்டாவும் ஏக்னரும். அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் இவர் ஏக்னர் தான் இப்படி லில்லியாக மாறி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் இவங்களை வந்து அந்த லில்லின்ற கேரக்டர் வந்து ஏக்னரோட கசின் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறப்போ கர்டா வந்து ஒரு பேர் கூப்பிட்டு விசாரிச்சுட்ருப்பாங்க, அது யார் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏக்னர் வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கள அமுச்சுட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்ருப்பாங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஸ்கேண்டால் அப்படின்ற ஒருத்தன் வருவான். அவன் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருப்பான். இவருக்கு ஏக்னருக்கு வந்து ஏன்னா அவர் மேல் தானே, ஸ்கேண்டால் வந்து ரொமான்டிக்காக வந்து பேச ட்ரை பண்ணிட்டுருப்பான். இவர் மேலன்றதுனால ஒரு மாதிரி கூச்சமாக எழுந்து போயிடுவாங்க. எழுந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கும் போய் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தனியாக கொண்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து கிஸ்ஸை போட்டுருவான். கிஸ்ஸை போட்டவுடனே பர்மிஷன் இல்லாமல் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஏக்னர் அப்படி கேட்டதுக்கப்புறம் திருப்பி கிஸ்ஸை போடுவான் உடனே. அதுக்கப்புறம் இவருக்கு ஏக்னருக்கு வந்து மூக்கில் வந்து ப்ளீட் ஆகும். இவங்க கிஸ் போடுறப்பவே கர்டா வந்து பார்த்துருவாங்க. இவங்க இந்த இடத்துல கிஸ் பண்ணிகிட்ருக்குறப்போ அவங்க கர்டா வந்து ஏக்னரை தேடி இப்படி தேடிட்டு இருப்பாங்க. தேடி இவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக அவங்க பார்ப்பாங்க, இவங்க கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட வர வர இவங்க இந்த பர்மிஷன் இல்லாமல் சொல்கிறீங்க ஏன் கிஸ் பண்ணிங்கன்னு கேட்டார்ல. அதுக்கப்புறம் மூக்கில் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும், அங்கேருந்து அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல நடந்ததை பற்றி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க
கர்டா வந்து ஒரு பெயிண்டர் தானே, அவங்க அவங்களோட பெயிண்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒருத்தர்கிட்ட போவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போன நேரத்தில் நம்மால் ஏகனர் வந்து அந்த லில்லின்ற கேரக்டராக மாதிரி இவரோட அந்த ஸ்கேண்டலோட வீட்டுக்கு வந்து போவார். அங்கே போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து லில்லின்றது வந்து ஏகனரோட கசின் தானே எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம் வந்து இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து அந்த ஸ்கேண்டல் வந்து ஏக்னர்ன்ற பேர் வந்து சொல்லிடுவாங்க. அது சொன்னோடனே இவருக்கு ஃபீல் ஆகி நம்ம ஏக்னரில் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எழுந்து வேகமாக வந்துடுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து அந்த லில்லின்ற கேரக்டராகவே உட்காந்துப்பாங்க. கர்டாக்கு வந்து வீட்டுள்ள பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னன்னு புரியல. இவர் வந்து ஃபீமேல் ட்ரெஸ்லாம் போட்டு விக் வச்சுட்டு உமன் மாதிரி அந்த லில்லின்ற கேரக்டராக மாதிரி உட்காந்துருந்தது. அதுக்கப்புறம் இவர் மைண்டில் வந்து இவர் உமன் உமன் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் இவர் ஸ்டொமக்கில் வந்து நிறைய கிராம்ப்ஸ்லாம் ஏற்படும், அதனால் வந்து டாக்டர்ஸ்லாம் நிறைய பார்ப்பாங்க. அதில் ஒரு டாக்டர் வந்து ரேடியேஷன் அப்படின்னு சம்திங் ஏதோ அவர் உடம்புல வந்து பண்ணுவார். அது அந்த டாக்டர் வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் நேக்க வேறு கிடைச்சிங்க. அதுக்கு அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லுவார்னா, இட் டெஸ்ட்ராய்ஸ் பேட் இட் சேவ்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவார். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏகனர்கிட்ட வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஏகனர் சொல்லுவார், யூ ஹாட் லில்லி அப்படின்னு சொல்லுவார். அதாவது இப்போ அவர் மைண்டுக்குள்ளே அவர் லில்லின்னு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் அது சொல்லுவார். எந்த டாக்டர்னாலையும் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. பேசிக்காக இப்போ இவர் வந்து மேல்லேருந்து ஃபீமேலாக மாறிட்டுருக்காரு, அதாவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டுருக்காரு. அதனால் இவர் வீட்டுள்ளே இருப்பார், ஃபீமேல் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு அது போட்டுட்ருப்பார். அந்த ஃபஸ்ட்டு சொன்னால பாயிண்ட் டு பி நோட்டன்னு அந்த ஒயிட் ட்ரெஸ் அது போட்டுருப்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது மறந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகி இருப்பார். இவரும் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அவங்க ஒய்ஃபோட பெயிண்டிங்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணாமல் அந்த மாதிரி இருந்துகிட்ருப்பார். இந்த மாதிரி டைமில் ஃபோன் அடிக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அப்போ இந்த லிலின்ற கேரக்டரை வச்சு எடுத்த பெயிண்டிங்ஸ்லாம் சோல்ட் ஆகிடும். இவங்களுக்கு பாரிஸ் ஷோவுக்கு வந்து இவங்களை கூப்பிட்ருப்பாங்க. அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் தோலா படத்தில் போகிற மாதிரி பாரிஸ்க்கு போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாரிஸ் போனதுக்கப்புறம் அங்கே இவரோட ஃப்ரெண்டு அன்சுன்னு ஒருத்தரை வந்து மீட் பண்ணுவாங்க கிரேடா. ஒரு பாயிண்ட் வந்து நான் முன்னாடி மிஸ் பண்ணிட்டேன், அது என்னென்னு சொல்கிறேன். அதாவது இவங்க வந்து ஒரு ஸ்கேண்டல் அப்படின்றவங்களை வந்து கிஸ் பண்ணப்போ இவங்க ஒய்ஃப் அதுக்கு இவங்க கிரேடாக்கும் ஏகருக்கும் ஏகர் தானே பேர் ஏகருக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் போகும்னு சொன்னால அந்த கான்வர்சேஷனில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பயனா ஆயிருக்கா அப்படின்னு அவங்க வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து ஏகனர் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சைல்டுஹுட்டில். அது எப்போன்னா இவங்க வந்து இவங்களோட கிராண்ட் மதரோட ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஏகனர். அப்போது வந்து அதை பார்த்த அன்ஸ் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா அப்படின்னு அவன் ஒரு கிஸ்ஸை போட்டுருவான். இந்த கான்வர்சேஷன் இது வந்து கிரேடாவும் அன்ஸும் மீட் பண்ணிக்கிறப்போ அன்ஸ் சொல்லுவான், ஏக்னர் வந்து இது வந்து ஃபுல்லாக சொல்லாமல் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்ஸும் ஏக்னரும் வந்து மீட் பண்ணுறதுக்காக கிரேடா வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அன்ஸ் வந்து வீட்டுக்கு வரப்போ ஏக்னர் வந்து லில்லியாக மாறி உட்காந்துருப்பாங்க, அந்த விக் வச்சுட்டு உமன்ஸ் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. கிரேடாவுக்கு வந்து பார்த்தோன்னே ஆச்சரியமாயிரும், இவர் இப்படி உட்காந்துக்கிறோடனே. ஏன்னா அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டு போவாங்க, அன்ஸ் வந்து உனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், அதனால அவங்கள வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இவர் வந்து லில்லியாக மாதிரி உக்காந்துருப்பார். இவங்க வந்து வேறு வழி இல்லாமல் இது வந்து லில்லி ஏக்னரோட ஏகரா ஏக்னரான்னு கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, ஏகர் ஏக்னர் ஏகர் லில்லியாக மாதிரி உக்காந்துட்டுருப்பார். உடனே இது வந்து ஏகரோட கசின் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கர்டா வந்து போய் கேட்பாங்க, எனக்கு லில்லி கிட்டே கேட்பாங்க, எனக்கு எய்னர் வேணும், எனக்கு லில்லி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து லில்லி வந்து எய்னர் எப்போ செத்துட்டான், இப்போ இருக்கிறது லில்லி தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து நீ இப்படியே இருந்தால் அவங்க கூட நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு வந்து கர்டா கேட்பாங்க. அதுக்கு லில்லி வந்து இதுக்கு நான் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு ஒரு லைப்ரரிக்கு போய் ஒரு புக்கு படிப்பாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி புக்கு. அந்த புக்கு படிச்சுட்டு வர்றப்போ ரெண்டு பேர் வந்து இவரை பார்த்து வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ வந்து பொண்ணா பையனா இல்லை பொம்பளையா ஏன் இப்படி நடக்கிற அப்படி இப்படின்னு கலாய்ச்சிட்ருப்பாங்க. இவருக்கு கோவம் வந்து எய்னருக்கு கோவம் வந்து அவன் மூஞ்சிலே பொக்குன்னு ஒன்று வைப்பாங்க.
அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கள, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரியான அடி அடிச்சு அடித்து மூஞ்சி வாயெல்லாம் உடச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளட்டோடவே போய் இவரோட ஃப்ரெண்டு அன்ஸை வந்து இவர் மீட் பண்ணுவார். அவர் வந்து இந்த பிளட்டெல்லாம் தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணி விட்டு இவர்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் அன்ஸுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவன் வந்து ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவான். இவங்க கேர்டாகவும் போய் லிலியை வந்து சம்மதிக்க வச்சு அந்த டாக்டர்கிட்ட வந்து கூப்பிட்டு போய் பேசுவாங்க. அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறப்போ அந்த டாக்டரை வந்து சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்துருக்கேன், இது வந்து ரெண்டாவது கேஸு, உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளுக்குள்ளே நான் வந்து உமனாக இருக்கேன், வெளியில் வந்து மேலாக இருக்கேன், என் மனசு வந்து நான் உமன் தான்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுது அப்படின்னு இவர் வந்து சொல்லுவார். அதுக்கு வந்து அவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணாத ஆப்ரேஷன், இது வந்து 1920s நடந்த கதை இல்லை, அதுவும் வந்து பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி, இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறேன், அப்போ வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன், இதுக்கு முன்னாடி இருந்த கேஸ்லேயும் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து எழுந்து ஓடிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு. அந்த டாக்டர் வந்து இதோட சீரியஸ்னஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது ரெண்டு ஆப்ரேஷன் நடக்கும், ஒன்றில் வந்து மேல் பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்டில் வந்து அந்த வஜைனாவை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு எய்னர் வந்து இது நான் வந்து உள்ள லில்லியாகவும் வெளியே வந்து எய்னராகவும் என்னால் வாழ முடியல, இதுதான் என்னோடய ஒரே ஹோப்பு, நான் கண்டிப்பாக இப்போ ஒத்துக்கிறேன், எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போயிடுவார். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த ஃபஸ்ட் ஆப்ரேஷன் நடக்கிறப்ப கேடா வந்து இங்கே ஊரில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்ஸ் வந்து நீனும் போனோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு நடந்தப்போ இவங்க கேடா வந்து இங்கே வந்து நான் இருக்கேன், இனிமேல் நீ தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு லில்லி கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கேப் கழிச்சு இந்த கழிச்சு செகண்ட் ஆப்ரேஷன் நடக்கணும். அந்த இந்த கொஞ்ச நாள் கேப்பில் வந்து இவங்க கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும், 2 hours 4 times சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ரேஷன் நடக்கும். இதுதான் வந்து ரொம்ப சீரியஸான ஆப்ரேஷன். அதாவது என்னென்னா ஃபுல் அந்த யூட்ரஸும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இல்லைனா வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுக்காக வந்து ஆப்ரேஷன் நடக்கும். ஆனால் இந்த ஆப்ரேஷன் வந்து அவங்க நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக போகாது, போகலைனாவும் அதுக்கப்புறம் போகாது. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து எய்னருக்கு வந்து ஃபீவர் ஆகிடும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருப்பார். போய் கேர்டா வந்து அங்கே அழுதுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் ஆனவொடனே எய்னர் கண்ணு முழிச்சு பேசுவார். பேசினதுக்கப்புறம் என்னை கார்டனுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை முடியாது, இந்த கண்டிஷனில் முடியாது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு கார்டன் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கார்டன் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும். அங்கேயே வந்து எய்னர் வந்து செத்துருவார். ஏன்னா ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போல, அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஆகும் அப்படின்னு டாக்டர் வந்து சொன்னார். அந்த மாதிரி எதோ ஆகி அவர் வந்து இறந்து போயிடுவார். இறந்து போயிடுவார்னா சும்மா கண்ணு மூடுவார். தமிழ் படத்தில் காட்டுற மாதிரி புதைகிற வரையெல்லாம் காட்ட மாட்டாங்க, அங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் வந்து இறந்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அன்ஸும் கேடாவும் இவரோட எய்னர் வாழ்ந்த சின்ன வயசில் வாழ்ந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. அப்போ வந்து இந்த லிலின்ற கேரக்டர் போட்டு இந்த ஸ்கார்ப் வந்து கேர்டா போட்டிருப்பாங்க, அது வந்து பறந்து போகும் அந்த இடத்துல. அன்ஸ் வந்து அது பிடிக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை லெட் இட் ஃப்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்க, அது பறந்து போகும், அப்படியே படத்தை வந்து முடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரின்னு சொன்னால உண்மையிலேயே வந்து 1918 பிறந்து 1932 வரையும் எய்னர் அப்படின்ற ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வந்து உண்மையிலே எய்னராக இருந்து அதுக்கப்புறம் அவங்க மேல்லேருந்து ஃபீமேலாக மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லில்லின்ற பேர் அவங்களே வச்சுக்கினாங்க. அவங்க வந்து பேசிக்காக அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து ஃபீமேலாக முழுசாக மாற்றணும் அப்படின்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கினாங்க. இந்த படத்துலேயும் வந்து மெயினாக அதுதான் சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு நடந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆப்ரேஷன் இதுதான். அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்னால் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ மேல்லேருந்து ஃபீமேலாக மாறுவாங்க, ஃபீமேலேருந்து மேலாக மாறுவாங்களான்னு எனக்கு தெரியல, மேல்லேருந்து ஃபீமேலாக மாறுவாங்க. அவங்க வந்து பாடி பார்ட்ஸ்லாம் அதே மேல் மாதிரி தானே இருக்கும், அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி தானே மாற்றுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு முன்னுதாரணமாக இருந்தது அவங்க தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் தான், அதை தான் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு இந்த படத்தில் வந்து இந்த ஒரு சீனில் வந்து சொன்னதில்ல இவங்களை வந்து கலாய்ப்பாங்க அப்படின்னு, அந்த மாதிரி விஷயங்களும் இந்த கலாய்ப்பாங்கன்றது மட்டும் இல்லாமல் இந்த இப்போது மேலேருந்து ஃபீமேலாக மாறுறப்போ
இவங்க வந்து என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேஸ்ட் ஆஃப் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I'm a cameraman. Hello. Khadir Kumar. Yeah, cinematography. You can contact me, always contact me. 824